வெளிப்படுத்தின விசேஷம் 15:5 வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. இந்த ஆசாரிய கூடாரத்தினுடைய ஒரிஜினல் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கு. பூமியில் இருக்கிறது அதனுடைய மாடல். அப்ப இவர் என்ன எழுதுறாரு, அந்த பரலோகத்தில் இருக்கிறதுடைய மாடலாகிய ஆசாரிப்பு கூடாரம் பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட்டது எழுதுறார் அவரு. பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே, இந்த மாடலுக்கே ஒரு ஆட்டுக்கடாவின் ரத்தம், பழுதற்றதான ஒரு ஆட்டுக்கடாவின் ஆட்டுக்கொட்டியின் ரத்தம், சிவப்பு கிடாரி, சர்வாங்க தகன பலி, அதாவது சுத்தமாக இருக்கணுமா. அது அந்த எண்ணாகமத்து புஸ்தகம் 19:2-3 வாசிக்கிறோம். அந்த சிவப்பு கிடாரி எப்படி இருக்கணுமா, உச்சந்தலை முதல் கால் வரைக்கும் பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய, அப்போ இந்த பூமியில் இருக்கிற மாடல், இந்த மாடலை சுத்திகரிக்கக்கூடியதான அந்த பலியே எவ்வளோ பர்ஃபெக்ட். ஒரு போஜன பலி செலுத்துகிறாங்க, மெல்லிய மாவு ஜல்லித்து எடுக்கப்பட்டது, அதுக்கு இவ்வளோ பர்ஃபெக்ட். ஒரு எண்ணெயை சொல்கிறாங்க, ஒலிவ எண்ணெய், அது இடித்து பிழிந்து அது வந்து சுத்திகரிக்கப்பட்டது. ஒவ்வொன்றுமே இவ்வளோ பர்ஃபெக்ட், எதுக்கு, மாடலுக்கு. ஒரு மாடலுக்கு இவ்வளவு பலி, இவ்வளோ பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், இதோடைய ஒரிஜினல் எங்கே இருக்குது, பரலோகத்திற்கு, நீங்களும் நானும். அப்படியான உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு விசேஷித்த பலி தேவைப்படுகிறது. அப்போ அங்கே அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் உள்ளவைகளோ நாம தான், இவைகளிலும் விசேஷித்த பலிகளிலாலே சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. இந்த சுத்திகரிப்பு தான் இம்பார்ட்டன்ட். பரலோ இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் சுத்திகரிப்பு கரெக்டாக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நியாயப்பிரமாணம் கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு. எப்போ அந்த சுத்திகரிப்பில் எல்லாம் கலந்துச்சோ, அக்கினியோட அந்நிய அக்கினி கலந்துச்சு, மாம்சத்தில் அவங்க தவறு செய்ய தொடங்கினார்கள், ஒவ்வொரு காரியத்திலையும் சாமிவேலின் பசங்க பரிதானம் வாங்க தொடங்கினார்கள், இப்படி ஒவ்வொன்றத்திலையும் அந்த பலிகள் எப்பொழுது சுத்திகரிப்பு தவறாக போச்சோ, அதோடு கூட நியாயப்பிரமாணத்தையும் ஆண்டவர் வந்து நிறுத்த வேண்டிய இடத்துக்கு வந்துட்டார். அதே மாதிரி தான் இப்போ நாம் பூமியில் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதுக்காக, நாம் பரலோகத்தில் இருக்க போகிறவைகள். நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் எங்கே வைக்க போகிறாரு, பரலோகத்தில் வைக்க போகிறார். அதனுடைய ஒரிஜினல் நம்ம தான், ஆசாரிப்பு கூடாரம் மாடல் நம்ம ஒரிஜினல். அப்போ நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க போகிறார். அப்படி வைக்கப்பட வேண்டிய நாம் எப்படிப்பட்டதான பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது, அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளை பலி செலுத்திட்டார் ஆண்டவர், அந்த எல்லா பலியை பார்க்கிலும் விசேஷித்த பலி இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியை விட, சிவப்பு கிடாரை விட, எல்லாத்த விட விசேஷித்த பலி இயேசு கிறிஸ்து. ஆனால் சுத்திகரிப்பு நமக்கு கரெக்டாக இருக்குதா, சுத்திகரிப்பு சரியாக போயிட்டு இருக்குதா, அதுதான் இன்னைக்கு கேள்வி. இந்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு காலகட்டத்தில் சபையில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதாவது சுத்திகரிப்பு நாள் இல்லாமல் கம்யூனியனே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன வச்சுருவாங்க, சுத்திகரிப்புக்குன்னு வச்சுருவாங்க. அதில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அது என்ன கொடுக்கப்படும், மறுநாள் கம்யூனியன் கொடுக்கப்படும். அப்போ இப்படிப்பட்ட விசேஷத்த பலிகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எப்படி நியாயப்பிரமாணம் சுத்திகரிப்பு அவமாய் போய்விட்டதோ, அதே மாதிரி தான் இப்பொழுது சுத்திகரிப்பு அவமாய் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு முதல்ல சபைக்கு சுத்திகரிப்புனா என்னன்னா தெரியுமா, நான் பர்ஃபெக்டாக கர்த்தருக்கு முன்பாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேனா, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு அந்த சுத்திகரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, போயிட்டே இருக்குது. ரெண்டு வகையான சுத்திகரிப்பு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 2:12 வாசி. ஒவ்வொரு பெண்ணும், பெண் என்பது இங்கே எதை குறிக்குது, சபையை குறிக்குது. எஸ்தர் என்பது சபையை குறிக்குது. ஒவ்வொரு சபையும் 6 மாதம் வெள்ளைப்போல தைலத்தினாலும், 6 மாதம் சுகந்த வர்க்குகளினாலும், ஸ்திரீகளுக்குள்ளே மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி எத்தனை மாதம், 12 மாதமும் செய்யப்படணும். 12 மாசமும் சுத்திகரிப்பு இருக்குது, 12 மந்த்ஸ், ஒரு வருஷம் முழுக்க சுத்திகரிப்பு இருக்குது. 6 மாசம் வெள்ளை போனோம், 6 மாசம் சுகந்த வர்க்கம், அது மட்டும் இல்லாமல் ஸ்திரீகளுக்குரியதான மற்ற முறைமைகள், சுத்திகரிப்பு முறைமைகள். அப்ப இன்னைக்கு சபை 12 மாசமும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது. இது எந்த அளவுக்கு சபையில் வந்து வசனங்கள் மாறிடுச்சுன்னா, பாவம் செஞ்சாலும் பரவாயில்லைங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் கிருபை உள்ளவர், அவர் ரொம்ப இரக்கத்தின் தேவன், ஒரு தடவை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்துட்டா போதும், அவர் கொண்டு போய் உங்களை பரலோகத்தில் வச்சிருவாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, சும்மா இந்த மாதிரி பாவம் சுத்திகரிப்பு இதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்னு உங்களை மோசம் போக்குற பிசாசின் உபதேசங்கள் வந்துருச்சு. ஒரு பக்கம் அது நேரடியாக பிசாசின் உபதேசம் தான், சரி, அது அவர்களுடைய காரியம், விட்டுப்படும். ஆனால் இப்படிப்பட்ட சபைக்கு வருகிற நீங்கள்,
இந்த சுத்திகரிப்பு 12 மாசமும் சுத்திகரிக்கப்படணும் இருக்குது. அதுவும் 3 வகையான சுத்திகரிப்பு அங்க சொல்லுது. குறிப்பா 2 ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஒன்று வெள்ளை கோலமும், இன்னொன்று சுகந்த வர்க்கமும். இது ரெண்டுத்துக்குமான ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன, அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சும்மா ஓப்பனா சொன்னோம்னா, அப்படி வெள்ளை கோலம் என்பதற்கும் சுகந்த வர்க்கத்துக்கும் உங்களுக்கு இன்னைக்கு புரியும்படி சொல்லணும்னா, உள்ளான சுத்திகரிப்பு, வெளியான சுத்திகரிப்பு. உள்ள சுத்திகரிக்கிறது ஒன்று இருக்குது, வெளியே சுத்திகரிப்பு ஒன்று இருக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும், சுகந்த வர்க்கம்னா மேலே போடுறது, வெள்ளை போலங்கிறது உள்ள போடுறது. அதே மாதிரி தான் உள்ளான சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்கு, வெளியான சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த உள்ளான சுத்திகரிப்பினுடைய முதலாவது விஷயம் தான், முதல்ல இந்த சுத்திகரிப்புனா என்னன்னா தெரியணுமே, அப்புறம் தானே எப்படி சுத்திகரிக்கப்படுறதுனே தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சுத்திகரிப்பே தெரியாது, அப்படி ஒரு விஷயமே தெரியாது. 12 மாசம் சபை கடந்து வந்திருக்குது. இந்த 12 மாசம் சாட்சி சொல்ல சொல்லுங்கன்னா, நம்ம என்ன சாட்சி சொல்லுவோம்? அத்தனை பேரும் இந்த வருஷம் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, வீடு கொடுத்தாரு, காரு கொடுத்தாரு, ஜீவனை பாதுகாத்தாரு, இப்படி தானே சொல்லுவோம். இந்த வருஷம் கர்த்தர் இன்ன பாவங்களை விட வைத்து என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. அதான் ஏற்கனவே நாங்கள் விடுதலையானமே, அப்ப நீங்க யாருமே பாவம் இல்லாம இருக்கிறோம் அர்த்தமா? நம்ம பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால், ஆமா அப்படின்னா நம்மகிட்ட இருக்கு. போன வருஷம் இருந்ததுல இருந்து இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ந்துருக்கிறேனா? இன்னும் என் பரிசுத்தம் கூடி இருக்குதா? இன்னும் எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் எக்ஸ்ட்ரா ஆயிருக்குதா? கர்த்தர் இன்னும் எனக்கு வெளிப்பாடுகளை அதிகமாக கொடுத்துருக்கிறாரா? போன வருஷத்துக்கு இந்த தடவை என் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன? இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே என்ன, போன வருஷம் இருந்ததை விட வியாபாரம் இந்த வருஷம் நல்லா ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். அதுவும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே வெளியான ஆசீர்வாதங்களை கொடுத்ததானே ஒழிய, உள்ளான எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய வளர்ச்சி, இதை குறித்து நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா? இந்த ஒரு வருஷத்துல இப்போ உங்க பிள்ளைய நீங்க எதிர்பார்க்கறீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்க பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வளர்ந்துருக்கணும், போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அவன் படிப்புல இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மார்க் எடுத்திருக்கணும், அப்படி ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம்ல, அதே வளர்ச்சியை சபையில கர்த்தர்கிட்ட எதிர்பார்ப்பாரே. இன்னைக்கு நமக்கு இருக்குதா? அதுக்கு மெயினா தேவைப்படுவது என்ன? என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியை அளந்து பார்ப்பது எது? எனக்குள்ள இருக்கக்கூடியதானே சுத்திகரிப்பு. அப்ப நான் பண்ணி பார்த்தாதானே எனக்கு தெரியும். அப்ப அந்த அழுக்கு தெரியணும்னா எனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுது, எனக்கு ஒன்று தேவைப்படுது. அப்போதான் எனக்கு அதில் இருக்கக்கூடியதான காரியம் என்னன்னு தெரியும். அதே போல தான் சபை நம்மை நாமே நிதானித்து அறிஞ்சு நம்மளை சுத்திகரிக்கணும். அதை தான் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். அந்த வகையான சபைக்கான, மனவாட்டிக்கான சுத்திகரிப்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் பைபிள் சொல்லுது, பரலோகத்தில் உள்ளவைகள் விசேஷத்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. இன்னும் இருக்கு, ஃபியூச்சர் பிள்ளை, ஃபியூச்சரில் சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் நானும் செய்யணும், செஞ்சிருக்கிறோமா? முதலாவது சுத்திகரிப்புக்கு எது தேவைப்படுகிறது? 2 அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் 12 வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொரு பெண்ணும் முதல்ல எதில் சுத்திகரிக்கப்படணும்? வெள்ளை போல தைலத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த வெள்ளை போலம் என்பது எதை குறிக்கிறது? வெள்ளை போலம் அப்படின்னா என்ன, நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெள்ளை போலம் என்பது அபிஷேகத்துக்கான மிக முக்கியமான பொருள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும். அதை வச்சு என்ன உண்டு பண்ண வேண்டும்? அபிஷேக தைலத்தை உண்டு பண்ண வேண்டும். இந்த அபிஷேக தைலம் வெள்ளை போலம் என்பதுதான் சுத்திகரிப்பு. வெள்ளை போலம் என்பது ஒரு ஆசாரியத்துவத்துக்கான அபிஷேகம். அந்த அபிஷேகத்துல 2 முக்கியமான காரியம் அடங்கி இருக்கும். அந்த அபிஷேக தைலத்துக்குள்ள, அதாவது வெள்ளை போலத்துக்குள்ள 2 முக்கியமான காரியம் அடங்கியிருக்கும். ஒன்று, அது உள்ள இருக்கக்கூடிய வாசனை. 2, அதனுடையதான சுவை. இதை தலையில ஊத்தி மொத்தம் தலையிலிருந்து அப்படியே உடம்பு வழியா, அதான் வசனம் சொல்லுது, ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் எப்படி வந்துச்சா? அவனுடைய தாடி மயிரின் வழியாக அப்படியே வந்துச்சா, மேல ஊத்தப்பட்டது அப்படியே வழிஞ்சு. இது எதுக்கான ஒரு அபிஷேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அபிஷேகம் என்பது பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஒன்று உண்டு, உண்மை. ஆனா உண்மையில இங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னா, ஆசாரியன் தலையிலே ஊற்றப்படுகிற அந்த அபிஷேக தைலத்துக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாடுகள், வெள்ளை போலம். அந்த இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 45:7 வாசிங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். தேவனேங்கிறது இயேசுவை குறிக்குது. ஆதலால் தேவனே
உம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன், உம்முடைய தேவன் உமது தோழர்னா அப்போஸ்தலர்கள், உம்முடைய தோழரை பார்க்கிலும் அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த ஆனந்த தைலம் எது அபிஷேகம் பண்ணினார் என்பது எதை குறிக்கிறது? அதை எல்லாரை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவை அதிகமான உபத்திரவங்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இப்போ இயேசு சொல்றாரு, நம்ம சங்கீதத்தை 23 நம்ம வேற மாதிரி வாசிக்கிறோம், 5வது வசனம் வாசிங்க, 23:5, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம். இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, இதை ஒரு ஆசீர்வாதமான வசனமா எடுக்கிறோம், இது ஆசீர்வாதம் தான் ஒரு வகையில். இதை எப்படி நம்ம பார்க்கிறோம், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு சத்ரு யாரு? பிசாசு. பிசாசுக்கு முன்பாக பந்தி என்பது எதை குறிக்கிறது? திருவிருந்து. கடைசியாக கொண்டு போய் அவருக்கு ஒரு போஜன பந்தம் ஆயத்தம் பண்ண சொன்னார் இல்லையா, அதை தான் நம்ம பந்தின்னு சொல்கிறோம், பந்திக்கு வரோம் பந்திக்கு வரோன்னு. இது எந்த பந்தி? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அப்பத்தையும் ரசத்தையும் பிட்டு கொடுக்கக்கூடியதான அந்த உபத்திரவத்தை, குரூசிஃபிகேஷன், பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எந்த எண்ணெயால்? இந்த அபிஷேக எண்ணெயால் நிரப்பினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுதான் அவர் கேட்டாரு, கர்த்தாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தினதான தீர்க்க தரிசன வசனம் தான் சங்கீதம் 23:5. இந்த இடத்துல சொல்லும் பொழுது என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னு இருக்கு. கவனித்துக் கொள்ளுங்கள், வெள்ளை போலத்தினால் உங்களை சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நாம் கடந்து போகும் பொழுது, நாம் அடிக்கடி இதை சொல்றோம், நாம் கடந்து போகும்போது நிச்சயமாகவே ஒரு வனாந்தரத்தை கடந்துதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக வேண்டி இருக்கிறது. நாம் சில காரியங்கள் தேவன் நம்மை ஒப்பு கொடுத்து நடத்தி கொண்டு போய் தான் அங்கே வைக்கிறார். ஒருவேளை நாம் நடந்தது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் தலைமுறை உபத்திரவத்துக்குள்ளே போனது, ரெண்டாவது தலைமுறைக்கு எப்படி ஆயிடுச்சு? பாலும் தேனும் ஓடுற தேசமா மாறிடுச்சு. இப்போ அவங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு வனாந்தரம் கிடையாது, ஆனா நீ வனாந்தரத்துல வந்ததை என்ன பண்ணி கொடுத்துரு, எழுதி கொடுத்துரு. இப்போ நான் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வந்துட்டேன், அப்ப எனக்கு பிரச்சனையே இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, யுத்தத்துக்கு பழக்கிக்கும்படி நான் சிலரை விட்டு வச்சிருக்கிறேன், நீ அவங்களோட கூட என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? சண்டை போட வேண்டியிருக்கிறது. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சோதிக்கும்படி சில சத்துருக்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், விட்டு வச்சிருக்கிறேன், நீ அவங்களோட சண்டை போட வேண்டி இருக்கிறது. அப்படி அர்த்தம் என்ன? வனாந்தரத்தில் இருக்கும்போது உனக்கு இருக்கக்கூடிய வெள்ளை போல அபிஷேகம் வேறு, பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு வந்த பிறகு இருக்கிற அபிஷேகம் வேறு. அதோட அர்த்தம் என்னன்னா, அங்கே இருக்கும் போது கர்த்தர் சில உபத்திரவத்துக்கு நடுவில், சில காரியங்களுக்கு நடுவில் நடத்தினது உண்மை. அதுக்கு நடுவில் நீ கிராஸ் பண்ணி வந்தோம் பாருங்க, அதுதான் உங்களை என்னையும் சுத்திகரிக்கும். எப்படி சுத்திகரிக்கும்? வசனம் சொல்லுது, நான் பட்ட பாடுகளினாலே என்ன கற்றுக்கொண்டேன், நான் உபத்திரவத்தினாலே என்ன கற்றுக்கொண்டேன், பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டேன். அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடியதான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட வைப்பதற்கு கர்த்தர் என்னை ஒரு பாதையில் நடத்துகிறார். அந்த அபிஷேக தைலம் என்னை நிரப்புகிறது. அது என்னை இப்ப இயேசு கிறிஸ்து அவரை கொண்டு போய் பிதாவாகிய தேவன் உபத்திரவத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கிறார். ஆனா வசனம் சொல்லுது, அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் இவைகளை ஏற்றுக்கொண்டார். அப்ப கர்த்தர் உன்னை ஏன் உபத்திரவத்துக்கு நடுவுல நடத்துறாரு? ஏன் பாடுகளுக்கு நடுவுல நடத்துறாரு? நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளை போல அபிஷேகம் நமக்கு பாடு, நமக்கு கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காரியம், அவங்க அவங்க அந்தந்த அபிஷேக தைலத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், எல்லாருக்கும் ஒண்ணு இல்லை. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த வெள்ளை போல பாடு எப்படி இருக்கு? ஒரு ஒரு விஷயமா தான் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அந்தந்த காலகட்டத்தில் அவரவர்களுக்கு இருக்கு. எனக்கு பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, உபத்திரவம் இல்லை, கர்த்தர் கிருபையா இருக்கிறார், இருக்கிறார் நான் இல்லைன்னு சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்தந்த காலகட்டத்தில் 75 ஆபிரகாமுக்கு ஒரு சோதனைனா 150 ஒரு சோதனை, 125 ஒரு சோதனை. எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு சோதனை இருக்கத்தானே செய்து. எப்ப சோதனை இல்லாம இருந்துச்சு? ஆனால் இது எதுக்காக எனக்கு கொடுக்கப்படுகிறது? என்னை இது என்னை சுத்திகரிக்குது. ஏதோ எங்கிட்ட இருந்து கர்த்தர் ரிமூவ் பண்ண விரும்புறார். இந்த ரிமூவ் பண்ண பிறகு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி தான் நம்ம ஆயிடுவோம். பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, சோதிக்க எனக்கு இடமே இல்லை. அப்புறம் எப்படி அவன் சோதிப்பான்? எனக்கு இடம் இருந்தா தானே சோதிப்பான். கோபப்படுகிறவனா நான் இருந்தால் என்னை அவன் கோபப்படுத்தி பார்ப்பான். இந்த உபத்திரம் எதுக்கு எனக்கு அனுமதிக்கப்படுகிறது? எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்றை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார். அப்ப என்ன ஆகுது? கர்த்தர் இந்த உபத்திரவத்துக்கு நடுவில் நம்மளை சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே நிறைய பேருடைய வாழ்க்கை கசப்பான அனுபவம். அப்படியே சில சாட்சிகள்லாம் வந்து நீங்கள் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா, எப்படி இவங்களால் இதை கிராஸ் பண்ணி போக முடியுதுன்னு நம்ம யோசிப்போம். அந்த அளவுக்கு
நாளைக்கு காலையில் சாகிற நிலமையில் இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சிச்சுவேஷனாக உண்மைதான். அப்படி தான் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு, அதுவும் இந்த காலகட்டத்தில். ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் கர்த்தர் அவனை ஏன் அனுமதி கொடுக்கிறார் தெரியுமா? அவருக்கு ஒன்று தெரியும், இவைகளுக்கு நடுவில் இவன் கடந்து போனாலும் இவனை மறித்து போகாமல் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது பரலோகத்தினுடைய பொருள். பரலோகம் செய்யுது. ஏன் உன்னை நான் நடத்துகிறேன் தெரியுமா? இதுக்கு நடுவில் ஒரு சாட்சியின் வாசனை ஒன்று வீசும். ஒரு நாள் வரும், ஒரு பிள்ளை, அவளுக்கு 20 வயசு இருக்கும், 22 வயசு, அப்படியே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாடுனா பாடு, அப்படிப்பட்டதான ஒரு பாடு, அடி ஒத எல்லாம். 20-22 வயசுக்குள்ள அந்த அளவுக்கு உபத்திரம். அவள் கூப்பிடும்போது அப்பா தான் கூப்பிடுவா. அவள் சொன்னான், அப்பா என்னால் தாங்க முடியலப்பா, நான் சாக போகிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைப்பா, நடத்துவார் ஆண்டவர், நீ பயப்படாத. ஒரு 2 வருஷம் ஆச்சு நடந்த சம்பவம், கணவன் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் இன்னைக்கு அவளை போல பாடு அனுபவிக்கிற எத்தனையோ பேருக்கு அவள் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சாகாத, உயிரோட இரு, கர்த்தர் ஒரு நாள் உன்னை மாற்றுவார். இத்தனை பேரை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் அவளை அதற்குள்ளே நடத்தினார். அவள் நடந்து போனது எதுவும் விருதாவாய் அல்ல. நீ படுகிற பாடுகள் எதுவும் விருதாவாய் அல்ல. இதற்கு பின்னால், உன் ஒருத்தருடைய உபத்திரவத்துக்கு பின்னால் 1000 பேரை ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ பெறுகிற அனுபவத்துக்கு பின்னால் எத்தனையோ பேருடைய உயிர் இருக்குது, எத்தனையோ பேருடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டியிருக்குது. பாருங்க, டாக்டர்ஸ் இவ்வளோ படித்து அவங்க எல்லாம் கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த பாடியை அறுக்கும் போது சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எலிகிலாம் அறுக்க சொல்லுவாங்க, அங்கேயே வாமிட்டு வரும், அவங்களால முடியாது. ஆனால் அவ்வளோ பேரையும் டெஸ்ட் பண்ணி 5 வருஷம் படித்து, போஸ்ட்மார்ட்டத்தெல்லாம் படித்து, எல்லாம் படித்து, இவ்வளோ கஷ்டம் எதுக்கு தெரியுமா? கொஞ்சம் பேரை காப்பாற்றுவதற்கு. இவ்வளோ கஷ்டத்தை நான் ஏன் அனுபவித்தேன்? நான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் பேர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? காப்பாற்ற வேண்டியிருக்குது. அதே தேவன் தான் உன்னையும் நடத்துகிறார். இப்போ சொல்கிறேன், ஒரு பெரிய மேன்மை உபத்திரவம் இல்லாமல் வரவே வராது. பெரிய ஆசீர்வாதம் உன்னை கொண்டு கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால், உன்னை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். நீ எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தணும்னு விரும்புகிறியோ அவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருக்குது. ஏன் தாவீது அவ்வளோ பெரியதான ராஜாவாக இருந்தான்? அவனை மாதிரி ஒரு ராஜா கிடையாது. ஏன் கிடையாது? அவனை மாதிரி பாடு அனுபவிச்சவனுமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஆடு மேய்க்க தொடங்குறான், பொருட்படுத்தப்படலை, வெறுக்கப்படுகிறான், அவ்வளவு பாடு. அதுக்கப்புறம் சரி, சவுல்கிட்ட போனா, சவுல் கூப்பிட்டு, ராஜா கூப்பிட்டு வாசிக்க சொல்றாரு. ஸோ ராஜா வீட்டில் போயிட்டா நல்ல சாப்பாடு, இனி ஆடு மேய்க்க வேண்டாம், நல்லா இருக்கலான்னு போனா அவன் கொள்ள பார்க்குறான், ஈட்டி எடுத்து எரியிறான். அங்கிருந்து தப்பிச்சு பெலிஸ்தியர் பாளையத்துக்கு போனா அவனால நேரடியாக வாழ முடியல. ஏன்னா அவன் கொண்டது இன்னொரு பெலிஸ்தியனை. வேஷம் மாதிரி அலைய வேண்டியிருக்கு, பைத்திய மாதிரி வாழ்க்கை ஓட. பாருங்க அவன் எப்படி இருந்தானா, பைத்திய மாதிரி. அவன் எப்படி யோசிச்சிருப்பான், எதுக்குடா எனக்கு இந்த பாடு? ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை பாடுகளுக்கு நடுவில் உன்னை ஏன் நடத்தணும் தெரியுமா? ஒரு நாள் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீ ராஜாவாக உட்கார வேண்டி இருக்கிறது. உன்னுடைய ஸ்தானத்துல இயேசு வந்து உட்கார வேண்டி இருக்குது. இயேசுவை நான் சொல்லணும், எப்படி சொல்லணும் தெரியுமா? தாவீதின் வேறுமானவர், தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர், தாவீதின் நட்சத்திரத்தை உடையவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். இந்த பேர் வரணும்னா நீ இவ்வளவு பாடு சகிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பைபிள்ல அதிகமான ஒரு மனுஷன் பேர் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அது தாவீது மட்டும்தான். ஏன்னா அந்த பாடு, அந்த கொண்டு போன பாதை, நீ போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு பாதையும் வெள்ளை போலம்தான். இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? வெளியே பயங்கர வாசனை இருக்கும், பார்க்கறோம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன, உனக்கு என்ன கவலை? ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளையோட வீட்டுக்கார் வந்து ரட்சிக்கப்படாதவர், ஆனால் பணத்துக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கொடுத்தாச்சு, போனால் வீடு, பெரிய வீடு, காரு, எல்லாம் இருக்குது, ஆனால் அடி சாத்துறது. அந்த பிள்ளைக்கு 2 தம்பி 3 தம்பி இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு என்ன, நீ நல்லபடியாக செட்டில் ஆகிட்ட, நம்ம குடும்பத்திலே நீ தான் ஆசீர்வாதமாக இருக்கிற, வெளியே பார்க்கறதுக்கு அப்படி ஒரு சாட்சி. நம்ப மாட்டாங்க, சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நாம் அனுபவிக்கிற பாடு இருக்குல்ல, அது கசப்பு. ஆண்டவர் ஏன் உன்னை வெள்ளை போலத்தில் சுத்திகரிக்க சொல்கிறாரு? உனக்கு கொடுக்கப்பட போகிற மேன்மை அப்படி, உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அப்படி. அதுக்கு முன்னாடி உனக்குள்ளேருந்து கொஞ்சம் காரியத்தை எடுக்க வேண்டி இருக்குது, உனக்குள்ளேருந்து கொஞ்சம் காரியத்தை ரிமூவ் பண்ண வேண்டி இருக்குது. அந்த ரிமூவ் பண்ணாமல் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நம்மளை ஏன் உயர்த்தறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு, ஏன் செய்கிறாரு அப்படின்னா, உள்ளுக்குள்ள கொஞ்சம் என்ன தேவைப்படுது? சுத்திகரிப்பு தேவைப்படுது. இப்போ நல்லா பாருங்க, உங்ககிட்ட 10,000 ரூபாய் ஆண்டவர் கொடுக்கணும் நம்பி அப்படின்னா, எப்போ அந்த 10,000 ரூபாய் கொடுப்பார் தெரியுமா? இதை நீங்கள் வீண் செலவு பண்ண மாட்டீங்கிற நம்பிக்கை உங்கள் மேலே வந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், ஒருத்தர்கிட்ட காசு கொடுப்போம். ஆடம்பரமாக செலவு பண்ணுற ஆள்கிட்ட காசு கொடுப்போமா? சில ஆள்கள்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு, பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கொடுத்தாலும் அதை மிச்சம் பண்ணி, அதை எடுத்து வச்சு, அது தேவையானதை மட்டும் வாங்கி அப்படி இருக்கும்.
சில ஆட்கள் இருக்கும், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா 10 ரூபா செலவு பண்ணிட்டு தான் வரும். நமக்கு என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். சில ஆள்கிட்ட நம்ம ரகசியம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த சொல்கிறோம், அது மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கிட்ட சொல்லுவோம். நம்ம எதையாவது சொன்னால் ஊர் தூத்தி திரிகிற ஆள்கிட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தேவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும், நம்மளை உயர்த்தறதுக்கு நம்பிக்கை வரணும். நான் இவனை ராஜாவாக உட்கார வச்சா தாவீதுக்கு பெருமை வராதுன்னு அவன் மேலே என்ன வந்துச்சு? ஏன்னா நான் இந்த பாதையில் இவனை நடத்தியிருக்கிறேன், இவனை கொண்டு வந்து ராஜாவாக உட்கார வச்சிருக்கிறேன், இவனை எவ்வளவு தூக்கி ஜனங்க சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 சொன்னாலும் அவன் மண்டையில் என்ன ஏறாது? பெருமை ஏறாது. அவன் சொல்லிட்டு போவான், நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை கர்த்த ராஜாவாக்கினார். அவன் மைண்டில் ஏறாது. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் ஏன் ஆசீர்வாதம் கொடுக்க யோசிக்கிறாரு? உங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு என்ன வரணும்? கர்த்தர் எதிர்பார்க்கிற தாழ்மை வரணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஒரு பெரிய ஊழியக்காரர், அடிக்கடி நான் டிவியில் பார்ப்பேன், அடிக்கடி அவர் சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்வார், என்ன நம்புங்கப்பா அம்பர். பிரேயர்ல சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. ஏன் என்ன நம்புங்கப்பா? பரலோகம் நம்பினால் மட்டும்தான் பரலோகம் உங்களையும் என்னையும் நம்பி தன்னுடைய பொக்கிஷத்தை கொடுக்கும். பரலோகத்துக்கு நம்பிக்கை வரணும் நம்ம மேல. அந்த நம்பிக்கை வர வரைக்கும் பரலோகம் தராது. அப்ப பரலோகம் என்ன எதிர்பார்க்குது? இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பெருமை இருக்கு, இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கோபம் இருக்கு, இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆடம்பரம் இருக்கு, இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத காரியங்கள் இருக்கு. இதை ரிமூவ் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். சிலர் சொல்லுவாங்க, சில நேரத்தில் காசு இல்லாத போது ஆரம்ப நிலையில ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆண்டவர் கொடுத்த உடனே இந்த பூனைக்குட்டியை திறந்து விட்டா பார்த்துருக்கீங்களா? நீங்க 2 நாள் பூனைக்குட்டியை அடைச்சி வச்சு திறந்து விட்டுருக்கீங்களா? அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இங்கே ஓடும் அங்கே ஓடும், போய் ஒரே இடத்துல யூ-டர்ன்லாம் அடிக்கும். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதே மாதிரி தான் சிலருக்கு ஆசீர்வாதம் கையில் வந்த உடனே தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆண்டவர் எதை நம்பி கொடுக்குறாரு தெரியுமா? நான் ஒரு காலத்தில் உனக்கு கஷ்டத்தின் பாதையில் நடத்தும் போது நீ உண்மையாக இருந்தல்ல, நான் ஆசீர்வாதத்தில் நடத்தும் போதும் அதே உண்மை உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். தேவன் ஒரு நாளும் நம் ஏழ்மையாக இருக்க விரும்பவில்லை, எளிமையாக இருக்க விரும்புகிறார். காட் நேவர் 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 அலோ த லக்ஸுரி, He need the simplicity. ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். நம்ம பட்டினியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பவே இல்லை. ஆனால் சாப்பாடு எடுத்து குப்பையில் கொட்டணும்னு கர்த்தர் விரும்பலை. நீ எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கோ. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குது. கர்த்தருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும். எவ்வளோ கூட இவன் மண்டையில் ஒன்றும் ஏறாது, எவ்வளோ சொல்லு இவனுக்கு பெருமை வராது. எங்கே கொண்டு போய் உயரத்தில் உட்காரவை? சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மேன்மை வந்தோன்னா நடையே மாறிடும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எவ்வளோக்கு எவ்வளோ உயர்த்துறாரோ நீங்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்மைப்பட வேண்டும். ஏன்னா இந்த உயர்வுக்கு நாம காரணம் இல்லை, பரலோகம் காரணம். கர்த்தர் உள்ள பார்க்கிறாரு. உள்ள இவ்வளோ சுத்திகரிச்சிருக்கிறோமா? சபை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? உள்ளுக்குள்ளே கர்த்தர் விரும்புகிறதான பரிசுத்தம் இருக்கிறதா? கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் வந்துருச்சா? இப்போ பாருங்க எஸ்தர்.